ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு புது ஈவெண்ட் கைஸ். பார்த்தீங்கன்னா நேற்று 2 மணி வந்த ஈவெண்ட்டை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் ஜிக்ஸ் வால் அப்படின்னு பிடிக்குது கைஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வின் இவன் யாரும் நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பேட் கிடையாது கைஸ், பேட் ஸ்கின்னு கிடையாது, வேற லெவலில் இருக்குது கைஸ். பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஓசியில் கிடையாது சும்மா உழுவோம் கைஸ். பார்த்தீங்கன்னா இந்த பேட் எடுத்து காமிக்கிறேன் கைஸ் பாருங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா கோட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ், அதை கொடுங்க கைஸ். கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கெஸ்ட்டு அண்ட் டஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த பேட்டை ஃப்ரீயாக தராங்க கைஸ். சூப்பராக இருக்குது கைஸ். எனக்கு பொறுத்தவரைக்கும் இந்த சம பேட் தான் கைஸ், ஃப்ரீயாக தரத்தில் சம பேட் தான். ஏற்கனவே பேட்டெலாம் ஃப்ரீயாக தான் தரேன் கைஸ், இது சூப்பர் பேட் கைஸ். பார்த்தீங்கன்னா இது வந்து நான் ஏற்கனவே முடிச்சிட்டேன் கைஸ். உங்களுக்கு நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த இது கோடெலாம் கொடுத்துட்றேன் கைஸ், ஒரு கோடும் நான் கொடுத்துட்றேன் கைஸ், கவலைப்படாதீங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுக்குற கோடை வந்து நீங்கள் ஒன்றும் பண்ணாத கைஸ், இந்த இம்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது கைஸ், அங்கே போய் ஒரு கொடுக்குற கோடை நீங்கள் போட்டுருங்க கைஸ், அவ்வளோதான் கைஸ். சிம்பிள் கைஸ். நான் அதை பார்த்தீங்கன்னா இது 1, 2, 3, 4 கொடுக்குறேன் கைஸ். இது இந்த ஃபஸ்ட் ஒன் வந்து 1 கைஸ், செகண்ட் ஒன் வந்து 2 கைஸ், அந்தமாரி கொடுக்குறேங்க கைஸ். இப்போ உங்கள் கையில் 1 கோடு ஏற்கனவே இருந்துச்சுன்னா நீங்கள் அதை போட தேவையில்ல கைஸ், ஏன்னா அது வந்து ஆல்ரெடி உங்கள் கையில் இருக்குது கைஸ். அதனால் நீங்கள் வந்து 2, 3, 4, 3, 4, 5 பண்ணிவிட்டு கைஸ், அவ்வளோதாங்க கைஸ். சிம்பிள் கைஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கைஸ். இந்த இதை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஆகிடும் கைஸ், நீங்கள் கெஸ் பண்ணுற மாதிரி ஓப்பன் ஆகிடும் கைஸ். நீங்கள் வந்து ஒரு நம்பர் ஆஃப் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நம்பர் ஆஃப் கெஸ் பண்ணுவாங்க கைஸ். பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 வாட்டி இது பண்ணிக்கிறேன் கைஸ், 7 வாட்டி ஷேர் பண்ணிக்கிறேன். அதாவது நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒன்றும் இல்லை கைஸ், இந்த ஷேர் ஆப்ஷன் கொடுத்துட்டு இங்கே ஸ்க்ரீன்ஷாட் கொடுத்துட்டு அப்புறமா நீங்கள் பேக் வந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து இங்கே இங்கே போனீங்கன்னா உள்ள போனீங்கன்னா ஒரு நம்பர் ஆஃப் கெஸில் ஒன்று வந்துருக்கோம் கைஸ். சிம்பிள் தான் கைஸ், அவ்வளோதான். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இஷ்டத்துக்கு, அதாவது நான் வந்து சிஆரும் கொடுத்துக்கிறேன் கைஸ் ஏற்கனவே, அதாவது சிஆர் வந்து CR7 உங்களுக்கே தெரியல கைஸ், அதனால நான் சிஆர்னு கொடுத்துக்கிறேன். இல்லைன்னா சிஹெச்னு கொடுக்குறோம் கைஸ், ஏன்னா அது வந்து ஸ்டார்டிங் லாட்டர் சிஹெச் தானே கைஸ், அதனால சிஹெச் கொடுத்துக்கிறேன். எனக்கு தெரியல கைஸ், ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்டில் போட்டு பின் பண்ணிடுறேன் கைஸ், அவ்வளோதான் கைஸ். சிம்பிள் தான் கைஸ். பார்த்தீங்கன்னா நீங்கள் இதை ஃபஸ்ட்டு முடிச்சு வைங்க கைஸ், கண்டிப்பாக நமக்கு தெரியும் விஷயம், தெரிஞ்சோடனே நான் கமெண்ட்டை போட்டுறேன் கைஸ், அவ்வளோதான் கைஸ். இந்த ஈவெண்ட்டை பற்றி மேலும் தேவைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ் நம்ம சேனலில். நம்ம வந்து கூடிய சீக்கிரம் நல்லா சூப்பர் சூப்பர் வீடியோலாம் போட தயார் பண்ணுறோம் கைஸ். பார்த்தீங்கன்னா அடுத்த இவெண்ட்டை பற்றியும் பார்த்துடலாம் கைஸ், ஒரு டிப்பு கேஷ் அந்த இவெண்ட்டை பற்றி பார்த்துருப்போம் கைஸ். இப்போ வந்து இன்றைக்கான ஆஃபரில் ஒரு புது இவெண்ட் ஒன்று விட்டுக்கிறாங்க கைஸ், இது வந்து இன்றைக்கி மட்டும்தான் கைஸ். பார்த்தீங்கன்னா இது இதுவும் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் கைஸ், ப்ளீஸ் எடுத்துருங்க கைஸ். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எல்லாம் டைம் இருந்துச்சுன்னா உங்கள் கிட்ட கன்ஸ்கின் இல்லைனா அதை கண்டிப்பாக எடுக்கலாம் கைஸ். இந்த பார்ட்டி அனிமல்னு ஒன்று இருக்குதுல கைஸ், இதில் வந்து இதை எடுத்து பெஸ்ட் பண்ணுங்க கைஸ். இப்போ நீங்கள் வந்து M500 H1 Tap 8 அடிக்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா இது வந்து வேற லெவல் கைஸ், ஏன்னா ஒரு டேமேஜ் ஒரு மேக்சிமம் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க கைஸ், அதனால் நீங்கள் வந்து நிறைய பேர் ஹெட் அடிக்கலாம் கைஸ். எனக்கு தெரிஞ்சு இதுதான் சூப்பர் வேற லெவல் கைஸ் இந்த ஸ்கின். அதுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா உட்பேக்கர் கூட விடுறோம், இது வந்து நம்ம இதுலேயே விட்டதில்ல சூப்பர் கேம்லேயே இந்த கன்ஸ்கின் ஃபஸ்ட் கன்ஸ்கின் கைஸ். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் செம்ம வேற லெவலில் இருக்குது கைஸ், ஒரு டேமேஜ் ஒரு அக்யூரசி ரேஞ்சு தான் குறையுது, ஏன்னா இருக்குது அவருக்கு ஏற்கனவே இது ஒரு லாங் ரேஞ்சு கன் கைஸ், அதனால் ரேஞ்ச் குறைஞ்சதில் அவ்வளோ ஒரு மேட்ரு ஆகல கைஸ். பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா ஸ்காரில் வந்து டாப் அப் ரேண்டில் கொடுத்துக்கிறேன் நம்ம தெரியும் கைஸ். பார்த்தீங்கன்னா ஹாக் வந்து வேற லெவலில் இருக்குது கைஸ், ஏன்னா டபுள் ரேஞ்ச் ஹாக் வந்து நார்மலாகவே மிட் ரேஞ்சில் செம்மையாக அடிக்கும். பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் நான் லாங் ரேஞ்சில் ஷூட் பண்ணலாம் கைஸ், வேற லெவல் தான் கைஸ் எனக்கு தெரிஞ்சு. இதை நீங்கள் எடுங்க கைஸ், ட்ரை பண்ணுங்கள், எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எம்எட் பிளேயராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மான்ஸ்டர் லெவலி பெஸ்ட் எடுத்தே ஆகணும் கைஸ், ஏன்னா இது வேறு லெவல் கைஸ், டபுள் ரேட் ஆஃப் ஆயிரம் பார்த்தீங்கன்னா டபுள் ரேட் ஆஃப் ஆகுது வேறு லெவல் கைஸ், ஏன்னா இது பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூபர்ஸ் கூட இந்த கன் ஸ்கின் தான் யூஸ் பண்ணுவாங்க கைஸ், ஏன்னா இது வேறு லெவல் கைஸ் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் அதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறமா நீங்கள் வந்து M60 பிளேயராக இருந்தாலும் இதை எடுத்து ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கைஸ், ஆனால் நீங்கள் வந்து எடுக்காமல் இருந்தீங்கன்னா இது ஓப்பன் பண்ணலாம் கைஸ், ஒரு டைமண்ட்க்கு இது ஒர்த் தான் கைஸ், M4 கூட இருக்குது கைஸ், நீங்கள் இது எடுக்கவும் ட்ரை பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் AK யூஸ் பண்ணுறவங்களாக இருந்தால் இந்த டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் AK யூஸ் பண்ணலாம் கைஸ். பார்த்தீங்கன்னா M10 கூட இருக்குது, நீங்கள் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் வேறு தான் கைஸ், M10 பிளேயர் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக எடுத்தேவணும். பார்த்தீங்கன்னா BSS கூட ஒரு கெத்தான கண்ணா கைஸ். பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இந்த BSSோட பவர் வேறு லெவல் கைஸ், இப்போ நீங்கள் ஒரு ஆளை ஷூட் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து லைஃப் குறைஞ்சினே இருக்கும் கைஸ், செம்ம வேறு லெவல் கைஸ் தெரிஞ்ச வரைக்கும் BSS வேறு தான் கைஸ். அதுக்கு அந்த அட்டாச்மெண்ட் கட்சினா வேறு லெவல் கைஸ், இன்னும் அட்டாச்மெண்ட் MP5 பற்றி சொல்ல வார்த்தை கைஸ், நார்மலாகவே வச்சு செய்யும், இதில் டபுள் ரேட் ஆஃப் ஃபயர் கொடுத்தா எப்படி அடிக்கணும்னு நினச்சி பாருங்க கைஸ், இது வேறு லெவல் கைஸ். இந்த ரெண்டு கன்ஸ்கின் இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுங்கன்னா ஓப்பன் பண்ணுவாங்க கைஸ், வேறு லெவல் தான் எனக்கு தெரிஞ்சு. நான் இது ஓப்பன் பண்ணலாம் ட்ரை பண்ணுவேன் கைஸ், பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா டைமண்ட் கூட இல்லை, 8 டைமண்ட் என்ன பண்ண போகிறோம் தெரியல கைஸ். ஸோ ஓகே, தேங்க்யூ, பாய் பாய் கைஸ்.